மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் வீட்டு வாசலில் நிறுத்தியிருந்த ஆட்டோவை திருடிச் சென்ற இருவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருணகிரிநாதர் தெருவைச் சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவர் முத்தலிப், வயது 35. இவர் கடந்த 14ஆம் தேதி இவரது வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்திருந்த ஆட்டோவை காணவில்லை. எங்கு தேடியும் கிடைக்காத நிலையில் ஆட்டோ மாயமானது குறித்து முத்தலிப் குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் இளையராஜா தலைமையில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ரமேஷ், தலைமை காவலர்கள் நரசிம்ம பாரதி உள்ளிட்ட தனிப்படை போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு விசாரணை நடத்தினர். விசாரணையில் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் சேர்ந்த அலாவுதீன், வயது 31, நன்னிலம் தாலுகா ஆதலையூர் கிராமத்தைச் சேர்ந்த சித்திக், வயது 31 ஆகிய இருவரும் ஆட்டோவை திருடிச் சென்று திருச்சியில் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அலாவுதீன், சித்திக் இருவரையும் கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்கள் திருடி விற்பனை செய்த ஆட்டோவை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.